அடுத்தது வந்து சில் ப்ரோ தமிழ் அப்படிங்கிற சகோதரர் போட்டிருக்காரு. ஐயா, எனக்கு பக்கத்து வீட்டு பெண், அதாவது என்னை விட ஒரு வயது பெரிய பெண், இவ்வளவு நாள் என்னிடம் சரியாக பேச மாட்டார், சரியாக பார்க்க மாட்டார், ஆனால் இன்று என்னை பார்த்து பேச ஆசைப்பட்டார், என்னிடம் நன்றாக பேசினார். காரணம், நான் மேலாடை அணியாமல் இருந்தேன். நான் என்ன என்று அவரிடம் கேட்கும் போது அவர் ஒன்றும் இல்லை என்று சென்று விட்டார். இதற்கும் அவர் திருமணமாகி 2 குழந்தைகள் வேறு உள்ளனர். இதையெல்லாம் நினைத்து இன்று நான் மீண்டும் சுய இன்பம் செய்து விட்டேன். இப்போது நான் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறேன். வாழ்க வளமுடன். இது வந்து பிறன்மனை நோக்கல், அதுவும் பாவா ஆச்சுங்களா? அது எவ்வளோ லஸ்ட்டு, நமக்குள்ளாக இருக்கும் லஸ்ட் தான் நம்ம வந்து அந்த மாதிரியான உணர்வுகளுக்குள்ளே ஆட்படுத்துது. லஸ்ட்னா என்ன? அழுக்கு. அழுக்கு சரியாகணும், அது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு முறையற்ற பால் கவர்ச்சி ஆயிடுது ஆச்சுங்களா? இன்னொருவருக்கு இன்னொருவரின் உயிராற்றலை ஈர்த்து கொள்ளும் சக்தியான அந்த பெண் தெய்வமாக வணங்க வேண்டியவங்க, அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? நம்முடைய உயிராற்றலையும் அங்கே போய் இறைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம பலவீனமாகும். புரிஞ்சுதுங்களா? நம்ம பலவீனமாகும், அந்த பெண்ணும் பலவீனம் தான் ஆவாங்க. இது ஒழுக்கமற்ற நடைமுறையாயிரும். அது அந்த பெண்ணின் 2 குழந்தைகளை பாதிக்கும், ஒரு குடும்பத்தையே சிதைக்கும். இந்த எண்ணமே நம்மை வந்து பால்படுத்திடும். இந்த மாதிரியான சுய இன்பம் போன்ற இந்த மாதிரியான பழக்கங்கள் வந்து நம்முடைய வாழ்வில் பெருசாக எதையும் சாதிக்க முடியாத நிலைக்கு நம்மளை இழுத்துட்டு போயிடும். புரிஞ்சுதுங்களா? நம்ம ஏதாச்சும் இந்த பிறவியில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினச்சா இது போன்ற ஒரு தவறான விஷயங்கள், தவறான எண்ணங்கள் வரும். ஏன்னா மனசை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க. அப்போ மனசை ஃப்ரீயாக விட்டாமல் இதுக்கு தான் முத்திரை பதித்தல் போன்ற ஊன்றுகோலை வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு காலையில் 108 முறை, பொழுதோட 108 முறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிரும். ஒரு 90 நாள் தானுங்க, ஒரு 90 நாள் அல்ல ஒரு 48 நாள் அளவுக்கு நீங்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வந்துட்டீங்கன்னா எதிர்பாலினத்தவர்கள் உங்களை ஈர்க்கறக்கு வரலாம், ஈர்ப்புக்கு சூழ்நிலை வரலாம். ஆனால் நம்ம பலவீனமாக இருக்கோம், இருந்தால் என்ன பண்ண முடியும்? விவேகானந்தருக்கு நடந்த ஒரு சூழ்நிலை தான் ஞாபகம் வருது. விவேகானந்தர் வந்து வெளிநாடுகள் பயணத்துக்கு போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெண் வந்து, ஐயா, நீங்கள் இவ்வளோ அருமையாக ஆன்மீக விஷயங்களை ஆழமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் மூலமாக உங்கள் ஞானத்தோடு எனக்கு ஒரு குழந்தை வேணும், கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதே அவர் எந்த அளவுக்கு உயர்நிலையில் இருந்தால், அம்மா நீங்கள் எனவே உங்கள் பையனை தத்தெடுத்துக்கூடாது அப்படின்னு கேட்டாருங்களாம் ஆச்சுங்களா? வலிய வாய்ப்புகள் வந்தால் கூட அது நம்முடைய உயிரணுக்களை இழக்க செய்து நம்மை பலவீனப்படுத்துது, முறையற்ற விஷயமா இருக்குன்னு தெரிஞ்ச ஆண் மக்கள் அதில் போய் சிக்கிக்க மாட்டாங்க. அதனால பாதிக்கப்படுறது ஆண்கள் தான் அதிகம். புரிஞ்சுதுங்களா? ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. உயிரணுக்களை இழந்து, நம் வாரிசுகளை இழந்து எவ்வளவு பெரிய கொடுமைக்கு நாம் ஆளாகிறோம் ஆச்சுங்களா? அதனால பாதிப்பு நமக்கு தான். பெண்களுக்கு பாதிப்புங்கிறத விட நமக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன்னா அது வந்து இது சித்தர்கள் பாடலில் சொல்லுவாங்க, பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து வலையை போல ஆச்சு, வேடன் அப்படிங்கிற யமன் விரித்து வைத்த வலை பெண், புறாக்கள் எனும் ஆண்கள் அந்த வலையில் போய் சிக்கி உயிரை இழக்கிறாங்க ஆச்சுங்களா? ஆண் மகனின் உயிர் எங்கே போகும்? ஒரு மான் அபரிமிதமாக பெருகிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு புலியை இறைவன் படைத்த மாதிரி ஒரு ஆண்மகன் அபரிமிதமான வலிமையான நிலைக்கு சென்று விடக்கூடாது, சென்று விட்டால் சமநிலை பாதிக்கப்படுங்கிறனால பெண் அப்படிங்கிறதையும் படைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சித்தர் பாடல்கள் நிறைய இருக்கும். நம்ம நீ அடுத்தடுத்த நாட்கள் அதெல்லாமே பார்ப்போம் ஆச்சுங்களா? ஸோ இது வந்து நம்ம யாருக்கு எதிராக இல்லை, நம்மை நம்ம தூய்மைப்படுத்திக்கிறக்கும் நம்மை நம்ம வலிமைப்படுத்திக்கிறக்கும் இத்தனை மக்கள் தொகை பெருகியிருக்கிற இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் சொன்ன ஒழுக்க பழக்க வழக்கங்களை, அந்த காலத்தில் மக்கள் தொகையே இல்லாத காலத்தில் கூட இவ்வளோ ஒழுக்கமாக வாழ்ந்துருக்கும் போது இத்தனை மக்கள் தொகை இருக்கையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஏன் நம்மளை நல்லா வலிமையாக்கிக்கூடாது அப்படின்னு சகோதரர்கள் யோசிக்கணும். வாழ்க வளமுடன்.